மாட்டலையா? இருங்க பார்க்கலாம். மாட்டிருக்குங்க, ஏகப்பட்ட மீன் மாட்டிருக்குங்க, நம்பவே முடியலங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மீன் தான் பிடிக்க போகிறோம். அமேசான்லேருந்து வாங்கின ஃபிஷ் ட்ராப் வச்சு பார்த்தீங்கன்னா மீன் வந்து பிடிக்க போகிறோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மீன் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டோம். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பிடிக்க போகிறோம். நிறைய பேரும் வந்து பார்த்தீங்கன்னா மீன் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. சரி ஓகே, இந்த வலையை வந்து பார்த்தீங்கன்னா கொடை மாதிரி இருக்கும் பாருங்கள். இது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வீடியோ கூட போட்டிருப்போம். இதை வந்து இழுக்கிற மாதிரி இருக்கும் அந்த அமைப்பை. இப்படி ஃபஸ்ட்டு வந்து இழுத்து விட்டுக்கலாம் நம்ம பாருங்கள். கொடை மாதிரி நம்மளுக்கு வந்து வந்துடும் பார்க்குறதுக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 ஓட்டைகளுக்கு வந்து இருக்கும். இந்த ஓட்டை வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெரிய கொடை மாதிரி வந்து நம்மளுக்கு இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 9-8 அளவு வந்து பார்த்திங்கன்னா ஓட்டை இருக்கும். உள்ளக்க வந்து மீன் வந்து போயிடுச்சு அப்படின்னா ரிட்டர்ன் வந்து வர முடியாது. ஸோ உள்ளக்க வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் ட்ராப் மாதிரி மாட்டிக்கிறோம். இதாக தான் நம்ம வந்து வச்சு பிடிக்க போகிறோம். சரி ஓகே, இதை வந்து உள்ளக்க வந்து இறைய செட் பண்ணலாம். செட் பண்ணிவிட்டு கயரை கட்டிவிட்டு உள்ளக்க வந்து தண்ணிக்குள்ளே போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஒரு சூப்பரான வெப்சைட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மோஸ்ட் பெஸ்ட் இந்தியா. இதில் கிரிக்கெட் மாதிரியான கேம்ஸ் வந்து லைவாகவும் பார்க்க முடியும். அது போக அந்த கேம்ஸை வந்து பிரிடிக் பண்ணுறது மூலமாக உங்களால் மணியும் வின் பண்ண முடியும். இதில் கேசினோ மாதிரியான அதிர் கேம்ஸ் வந்து இருக்கு. அந்த கேம்ஸையும் நீங்கள் விளையாடி வந்து மணி வந்து வின் பண்ணுறதுக்குரிய சான்சஸ் இருக்கு. இதில் வின் பண்ணுற அமௌண்ட்டை பேடிஎம், கூகுள் பே, ஃபோன்பே வழியாக இன்ஸ்டண்டாக வந்து வித்ட்ராவும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு, ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு இறைய வந்து போட்டுக்கலாம். இதுக்கு வந்து மண்புழு தான் நான் வந்து போட போகிறேன். மண்புழை வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே கெட்டினாலும் சரி, இந்த மாதிரி வந்து உள்ளக்க வந்து போட்டாலும் சரி மீன் வந்து மாட்டதான் செய்யும். இது வந்து மண்ணோட நான் வந்து போட போகிறேன். மண்ணோட சேர்ந்து போடும்போல வந்து அந்த மீனோட இது கரெக்டாக இருக்கும். இதில் வந்து ஏகப்பட்ட மண்புழு இருக்கு. ஸோ அதுக்காக தான் வந்து இதை வந்து உள்ளக்க வந்து போட்டுக்கிறேன் நான். இதில் வந்து நிறைய மீன் வந்து மாட்டுங்க. ஸோ அதனால் இதில் வந்து எல்லா மண்புழையும் வந்து எடுத்துக்கிறேன் நான். எடுத்து உள்ளக்க வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கிறேன். சரி ஓகே, இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து அங்கங்கன்னு வந்து சைடு சைடு வந்து பாருங்கள் போட்டாச்சு. இதுக்குள்ளே தான் வந்து மாட்ட போகுது. அதுக்கடுத்து வந்து கயர் வந்து நம்ம வந்து இதில் கெட்டணும், நம்ம தூக்கிறதுக்கு உள்ளக்கு போட்டுட்டு எடுக்கணும்ல. ஸோ அதுக்காக சரி ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து கயரை மட்டும் இதில் வந்து முடிச்சு வந்து போட்டுக்கிறேன் நான். முடிச்சு போட்டுட்டு உள்ளக்க வந்து போட்டுக்கலாம். ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகுங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா மீனை வந்து எடுக்கிற மாதிரியே இருக்கும். சரி ஓகே, இப்போ வந்து கெட்டியாச்சு, நல்லா டைட் வச்சாச்சு. இப்போ வந்து உள்ளக்க வந்து தூக்கி வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொடையை வந்து உள்ளக்க வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம். இந்த தண்ணியில் வந்து போட்டுக்கலாம். கொஞ்சம் தூரம் தள்ளி தான் நம்ம வந்து போட போகிறோம். அவ்வளோதான் வந்து போட்டாச்சு. உள்ளக்க வந்து முங்கட்டோம். முங்குறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நல்லா வந்து போட்டுக்கலாம். இங்கே வந்து கொஞ்சம் ஆழம் கம்மியான பகுதி தான், ஆனால் வந்து மீன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மாட்டோம். சரி ஓகே, இப்போ வந்து பாருங்கள் முங்கிருச்சு. ஃபிஷ் ட்ராப் கரெக்டாக வந்து ஃபிட் ஆகிக்கிருச்சு. இங்கே வந்து ஏதாவது ஒரு கம்பில் வந்து நம்ம வந்து கெட்டி விட்டுறலாம். கெட்டி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ வந்து இதை வந்து கெட்டி விட்டுறேன். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து கெட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் கிட்டே வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணதுக்கு அடுத்து மீன் வந்து எவ்வளோ மாட்டியிருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃபிஷ் ட்ராப் வந்து நம்ம வந்து எடுக்க போகிறோம். 2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் வந்து தூண்டில் வச்சு அங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மீன் வந்து பிடிச்சிக்கிட்டு இருந்தோம். சரி ஓகே, இதுக்குள்ளே எவ்வளோ மீன் வந்து மாட்டிருக்கா இல்லைனா மாட்டலையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தலாம். ஃபிஷ் ட்ராப்பை வந்து எடுத்துக்கலாம் நம்ம. மாட்டலையா? இருங்க பார்க்கலாம். இருங்க பாரு பாரு எத்தனை மீன்னு. செமங்க மாட்டிருக்குங்க, ஏகப்பட்ட மீன் மாட்டிருக்குங்க, நம்பவே முடியலங்க. பாருங்க, எல்லாம் ஜிலேபி இருக்கு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இறால் ரொம்ப இருக்குங்க, ஃபுல்லாக இறால். இது இறாலுங்க பாருங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. இறால் இது ஆற்று இறால். இது நிறைய இருக்கு, கொய கொயம் கொத்த. என்னடா சைடு நிறைய இருக்கு, சின்ன மீனோன்னு பார்த்தேன். பார்த்தீங்கன்னா ஆற்று இறால் இது. ஏன்னா ஜிலேபிங்க, நல்லா சைஸு நல்லா தான் இருக்கு பாருங்க. பரவாயில்ல, சரி இதெல்லாம் எடுத்து இந்த இங்கே வைக்கிறேன். எவ்வளோ மீன் வந்து மாட்டியிருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். 2. அதுக்கடுத்து இதுனா பொடிசுங்க, நிறைய இது பொடிசு மாட்டியிருக்கு. இது 4. இது 1, 5. 6. ஏய் ஓடுது, எல்லாம் ஓடுது. 7, 8 மீனுங்க. ஓகே, 8 மீன் இங்கே வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மாட்டியிருக்கு. சைஸ் வந்து நல்ல சைஸாக தான் இருக்குது. சரி ஓகே, அதுக்கடுத்து இதில் வந்து இறால் மட்டும் பார்க்குறீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ இருக்குன்னு. நம்பவே முடியல இந்த இறால். ஆனால் இது வந்து நம்ம வந்து வளர்க்கணும்னா வளர்க்கலாம். இந்த வருங்க, இந்த வருங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், அக்வாரியம் ஷாப்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இறால் இந்த மாதிரி சைஸ் வந்து வச்சுருப்பாங்க பார்த்திங்களா. இது வந்து அவ்வளமும் இறாலுங்க. எப்பா எடுத்தோம்னா காய்க்கிற அளவுக்கு இருக்கும், எல்லாம் உசுரோடு இருக்குது பாருங்கள். சரி இதெல்லாம் தண்ணியில் வந்து விட்டுறலாம். இது இங்கே வந்து
ஆற்றுல இருக்கட்டும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்துருப்பீங்க எவ்வளோ மீன் நம்மளுக்கு வந்து மாட்டிருச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து ஒரு அரை கிலோ அளவு வந்து பார்த்திங்கன்னா மீன் வந்து சைஸ் இருந்துச்சு. இங்கே எந்தெந்த மீன் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்து மாட்டை தான் செய்யுது. இதை நம்ம கலட்டி அதுக்கடுத்து வந்து இதில் வந்து கொட்டிக்கலாம். அந்த ஃபிஷ் ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவும் இருக்காது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இறால் மட்டும் எவ்வளோ மாட்டியிருக்குன்னு பாருங்கள். இறால் ரொம்ப மாட்டியிருக்கு. இங்கே இறால் நிறையவும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக ஆற்று இறால், கடல் இறால்னால் நல்லா பெரிய சைஸ்னால் சாப்பிடலாம். இது வந்து சாப்பிடவும் முடியாது இந்த இதை. ஆனால் ஜிலேபி கெண்டை வந்து பார்த்திங்கன்னா அரை கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு வந்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மாட்டியிருக்கு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.